சந்தோஷ் பாலகுரு ஒன்ஸ் அகெயின். டியாகோ ஆஸ் அ யூசர், என்னோட ஒப்பீனியன் என்ன, இட் ஷுட் பி அ வேலிட் பிரசன்டேஷன் ஃப்ரம் மை சைட் பிகாஸ் ஆல்மோஸ்ட் 40,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன் அண்ட் 3 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காரை வந்துட்டு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ப்ரையாரிட்டைசிங் என்ன இருந்துச்சுங்கிறத ஒரு மாதிரி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் யூசிங் நானோ, இட் வாஸ் அ வெரி குட் கார். ஐ ஹேட் ஃபேஸ்ட் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம் வித் த குவாலிட்டி ஆஃப் த கார். நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஃபார் ஒன் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு சைலன்சர் கழண்டு அப்படியே கீழே ரோட்டில் விழுந்துருச்சு. ஸோ ஐ வாஸ் ஸோ எம்பாரஸ்ட். எந்த பாயிண்டில் ஐ வாஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைட்னா, நான் வண்டியை வாங்கினது 2 லட்சம் ரூபாய்க்கு, வித்தது 1.2 லேக்ஸ்க்கு வித்தேன், 4 இயர்ஸ் யூசேஜ். ஸோ என்னோட ரியலா டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா பர் இயர் வந்து 20,000 ருபீஸ், விச் இஸ் குவைட் ஓகே டு ஓன் அ கார். சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் டியாகோ வாங்கினேன். என்னோட வியூல வந்துட்டு இந்த கார்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பத்தி நான் பேசிடுறேன், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். இந்த காரை நான் இப்போ வித்தாச்சு, நான் வித்துட்டு தான் எர்டிகா வாங்கியிருக்கேன். பட் விற்கும் போது வண்டி குவாலிட்டி வாஸ் வெரி குட், எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட். நான் ரிக்ரெட் பண்ணி ஐயோ ஏன்டா இந்த வண்டி வாங்கணும்னு சொல்லிலாம் விற்கல, ஹாப்பியா தான் வித்தேன். இப்போ இந்த வண்டி நான் யூசேஜ் பண்ணிட்டு இருக்கும் போது ஐ திங்க் ஆஸ் அ யூசர் நீங்க யூ வில் பி மோர் இன்ட்ரெஸ்டட் டு நோ அபவுட் வாட் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஐ வாஸ் ஃபேஸிங். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது வண்டி வாங்கினோடனே, ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஆரம்பிச்சும் போது கியர்ல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து எனக்கு முன்னாடி தெரியும் வைப்ரேஷன் இருக்குன்னு. அதுக்கப்புறமே சர்வீஸ்ல போய் கொடுக்கும் போது அவங்க ஒரு ரோப் மாதிரி வந்துட்டு கியர் பாக்ஸ்ல டைப் பண்ணி கொடுத்துட்டு அந்த வைப்ரேஷன் கம்மி பண்ணாங்க. ஸோ தட் இஸ் அதில் வந்துட்டு வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாச்சு. அடுத்தது வந்துட்டு வண்டி வாங்கும் போதே தெரிஞ்ச விஷயம் என்னதுன்னா வண்டியில் இன்ஜின் நாய்ஸ் கொஞ்சம் கேட்கணும். அந்த இன்ஜின் நாய்ஸ் கேட்கதும் அது கரெக்டு தான், பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டி கார் ஓட்டுற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. டெஃபினெட்லி நாட் லைக் நீங்கள் ஒரு ஆல்டோவோ இல்லை சாண்ட்ரோவோ வந்துட்டு பெட்ரோல் இன்ஜின்லாம் வந்துட்டு சுத்தமாக சவுண்டு கேட்காது. தட்ஸ் அந்த ரீசன் இஸ் இட் இஸ் 3 சிலிண்டர் இன்ஜின், அதுவும் நீங்கள் வந்துட்டு யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். அதோட நாய்ஸ் வந்துட்டு இருக்க தான் செய்யும். பட் எனக்கு பர்சனலி ஐ என்ஜாய்ட் இட். வண்டி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே இல்லை இந்த இடத்துல, இப்போ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு நாய்ஸ் மாதிரி கேட்டுட்டு இருந்துச்சு. ரீசென்டரில் போய் கொடுத்தேன், கொடுத்ததுக்கு அப்புறம் அதுவும் என்னமோ ஐ திங்க் ஏர் ஃபில்டர் சைடோ இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னு தெரியல, பட் அதுக்கப்புறம் அந்த நாய்ஸ் வரல. ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு ஏசி, போகும்போது பார்த்தீங்கன்னா ஏசி எஃபெக்ட் கம்மியாயிட்டே இருந்துச்சு. என்னடானா ஒரு ஒருத்தரையும் சர்வீஸ் கொடுக்கும் போது அவங்க ஏதோ கிளீன் பண்ணி போடுவாங்க, பட் ஆனால் ஏசியோட ஏர் ஃபில்டர் நானே கழட்டி நானே கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். ஏர் ஃபில்டர்ல வந்து நிறைய டஸ்ட் கலெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சொல்லும் போது தான் சர்வீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்க, இந்த மாதிரி கேஸ் லீக் இருக்கு. அது வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு 3 இயர்ஸ்ல வந்துட்டு கேஸ் லீக் இருக்கும். நான் தான் யோசிச்சேன் என்னடா ஒரு கார் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், நார்மல் ஏசியில் வர மாதிரி லீக் இருக்கு, கேஸ் ரீஃபில் பண்ணணும், அந்த இதெல்லாம் வந்துட்டு திருப்பி ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்றாங்க. ஐ வாஸ் டிசப்பாயிண்டட். கார் வாங்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 வருஷம் வந்துட்டு இந்த ஏசில எல்லாம் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். எக்ஸலன்ட் ஸ்பீக்கர்ஸ் ஆகுங்க. இந்த மாதிரி ஸ்பீக்கர் எஃபெக்ட் வந்துட்டு 10 லட்சம் கார்ல தான், 10 லட்சம் இல்ல 12 லட்சம் ரூபாய் கார்ல தான் வந்துட்டு இந்த எஃபெக்ட் கிடைக்கும். இது கார்ல எல்லாம் இந்த மாதிரி எஃபெக்ட் நான் எவ்வளவோ ரிசர்ச் பண்ணிட்டேன், இந்த சவுண்ட் எஃபெக்ட் இந்த பாஸ் எஃபெக்ட் எந்த கார்லயும் உங்களுக்கு வராது, இது டாப் கிளாஸ். ஆனா என்னன்னா அப்பப்ப இந்த 4 ஸ்பீக்கர் இருக்குல்ல, எப்பப்ப திடீர்னு ஜாரிங் எஃபெக்ட் வரும். நான் ஸ்பீக்கர்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டர்ல போய் விடும் போது அவங்க ஏதோ வந்துட்டு அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணி விடுவாங்க, அதுக்கப்புறம் ஜாரிங் எஃபெக்ட் போயிடும். ஆனா என்னன்னா அது ரிப்பீட்டடா ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமே இல்ல ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறமே திருப்பி அது வரும், நான் திருப்பி போவோம். சோ என்னன்னா குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணி பக்கா வச்சிருந்தாங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபெசிலிட்டி எல்லாம் சூப்பரா என்ஜாய் பண்ணுவோம். ஒரு நம்மளோட ஒப்பீனியன் என்ன இருக்கும், வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் விடணும், சர்வீஸ் விடும் போது எல்லாமே பக்கா வரணும். மீ த்ரூ அவுட் த இயர் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா என்னன்னா வித்தின் 6 மந்த்ஸ் ஆர் 8 மந்த்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் வரும், அடுத்த சர்வீஸ் வரைக்கும் அந்த ப்ராப்ளமோடையே வி வில் லிவ், அடுத்த சர்வீஸ் வரும்போது கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஃபேக்டரா இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, சின்ஸ் ஐ வாஸ் என்ஜாயிங் த ஓவரால் ஃபீச்சர்ஸ் அபவுட் திஸ் கார், ஐ வாஸ் நாட் ரியலி பாதர்ட் அபவுட் இட். பில்ட் குவாலிட்டி அதெல்லாம் சூப்பர்ங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். இப்போ நீங்க பெட்ரோல் போடுற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல் போடுற நாப் சுத்தி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா சேரும் சகதியமா இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த பெட்ரோலோட நாப் வெளியே வருது பாத்தீங்களா, பெட்ரோல் போடுற அந்த பைப் வெளியே வருதுல, அதுக்கும் பாடிக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு. ஸோ டயர்ல இருந்து வர சேர்லாம் அங்க வந்து வெளியே வரும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம், அதெல்லாம் கொஞ்சம் இன்சுலேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ரப்பர் பீடிங் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீட்டா இருக்கும். ஸோ எனக்கு இந்த கார்ல வந்துட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்கு. என்னோட வியூல வந்துட்டு
நெகட்டிவோட பாசிட்டிவ்ஸ் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பாசிட்டிவ்ஸ் என்னங்கிறது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிரைவ் குவாலிட்டிங்க, சூப்பர்ப் டிரைவ் குவாலிட்டி. 1.2 liter இன்ஜின் ஈக்குவலன் டு ஸ்விஃப்ட், பட் இந்த பிரைஸ் ப்ராக்கெட்டுக்கு இந்த குவாலிட்டிக்கு இந்த ஸ்டெபிலிட்டியோட டிரைவிங் நீங்க வந்துட்டு வண்டி நல்லா ஃபாஸ்டா ஓட்டிட்டு இருக்கும் போது சரி, ஹைவே ஓட்டிட்டு இருக்கும் ஒரு சிட்டிக்குள்ள ஓட்டிட்டு இருந்தாலும் நல்லா இட் இஸ் வெரி குட். நான் எதை வச்சு அதை சொல்றேன்னா, என்னோட யூசேஜ் அசெட்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 kilometers எவ்ரி டே ஐ டேக் திஸ் கார். ஓவர் அண்ட் அபோவ் தட் வீக்கெண்ட்லயும் நான் வந்துட்டு ஐ கோ ஃபார் ட்ரிப்ஸ். நான் இது வரைக்கும் எப்படி போயிருக்கேன்னா ஒரு 7 to 8 trips போயிருக்கேன். வண்டி வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு பேசஞ்சர்ஸ் 4 பேர் போனோம், டயர்ட்னஸ் அவ்வளவா தெரியல. உட்காந்துட்டு இருக்கும்போது முதுவலியோ அந்த மாதிரிலாம் டயர்ட்னஸ் இல்லை. ஏன்னா சஸ்பென்ஷன் ரியலி குட் தான். பெரிய ஐ மீன் சின்ன சின்ன ஜர்க்ஸ்லாம் உங்களுக்கு ஹைவேல போகும்போது ஒண்ணுமே தெரியாது, அப்படியே சீம்லெஸ்ஸா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு மெயின் ரீசனே வந்து வண்டியோட வெயிட் தான். வண்டி சாலிடா, இட் வில் பி கிரவுண்டட். நான் வந்துட்டு சிட்டியில டிரைவிங் பண்றது அடுத்தது பேசுறேன், ஃபர்ஸ்ட் ஹைவே பேசுறேன். ஹைவேல ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. நான் வண்டியில ஓட்டிட்டு இருக்கும் போது நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டுற டிரைவர் தான். நல்ல கண்ட்ரோல் வண்டியில, அதாவது வண்டி கிரவுண்டடா இருந்துச்சு, பிரேக்கிங் நல்லா இருந்துச்சு, கார்னரிங் எஃபெக்ட் இருந்துச்சு, கர்வ்ஸ் எல்லாம் டர்ன் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு ஐ ஹேட் டு கண்ட்ரோல் அண்ட் பிரேக் அப்ளை பண்ணணும்னா ஏபிஎஸ்ல வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு கண்ட்ரோல் இருந்துச்சு. ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டோட வண்டி ஓட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் டெஃபினட்டா இருந்துச்சு இந்த வண்டி ஓட்டும் போது. சிட்டிக்குள்ள ஓட்டுற டிரைவிங் பாத்தீங்கன்னா ஜிக்ஸாக் நீங்க ஒரு கட் பண்ணிட்டு ஓட்டுறதா அதா இருக்கும், இது ஓட்டணும் ஸ்விஃப்டா ஓட்டுறதா இருக்கணும், ஸ்டீரிங்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிட்டி டிரைவிங் வந்துட்டு இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. நான் வண்டி வாங்கின புதுசுல பாத்தீங்கன்னா என்னோட மைலேஜ் பாத்தீங்கன்னா 12, 13 இப்படிதான் வந்துட்டு இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் ஓட்ட ஒரு 15 வந்துட்டு என்னோட மைலேஜ் வந்துட்டு சிட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் மோஸ்ட்லி சிட்டிக்குள்ள தான் ஓட்டிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் விட விட மைலேஜ் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்துச்சு. ஊருக்கு போயிட்டு வரும்போது பெட்ரோலுக்கு வந்துட்டு 22 கிட்ட மைலேஜ் தந்துச்சு. ஸோ விச் இஸ் வெரி குட். அப்புறம் சிட்டிக்குள்ள ஜென்ரலாகவே ஆவரேஜ் வந்துட்டு 15 to 16 எனக்கு கிடைச்சிருந்துச்சு. நான் போறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடையார் டு கிரீம்ஸ் ரோடு போறேன், கம்ப்ளீட் டிராஃபிக் ரிட்டன் ரோட்டு. அந்த இதுலயே வந்துட்டு டூ அண்ட் ஃப்ரோ நான் போயிட்டு வர்றது ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் இருக்கிற ரோடு தான், அதுவும் பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இருக்கிற ரோடு. ஸ்டில் எனக்கு வந்துட்டு மைலேஜ் வந்துட்டு 14 கீழே வராதுண்ணா. சில டைம்லாம் ரொம்ப இருக்கும், 14 தான் வருமே தவிர அதுக்கு கீழே போனது கிடையாது. வண்டியோட பிக்கப் இஸ் ஆல்சோ வெரி குட். இப்போ இதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு நீங்க வந்துட்டு டாடா காருன்னு சொல்லிட்டு இது வந்து ஜென்ரிக்கா நீங்க போயிடக்கூடாது. இந்த வண்டி 5.5 lakh rupees கொடுத்துரு, இந்த வண்டியில இருக்க இவ்வளவு பெனிஃபிட் வந்துட்டு வேற எந்த வண்டியில உங்களுக்கு கிடைக்கும்னு கம்பேர் பண்ணி பாருங்க. இதே டாப் மாடல் ஸ்விஃப்ட்ல வாங்கணும்னா நான் வந்துட்டு ஸ்விஃப்டா டியாகோவா அப்படின்னு கம்பேர்ஸ் கிடையாது. நீங்க ஸ்விஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஸ்விஃப்ட் வாங்கலாம், பட் இதே இது இந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு யூ வில் கெட் இட் ஃபார் 7.5 lakhs to 8 lakhs டாப் அண்ட் மாடல்ல இந்த ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். இது வந்துட்டு டாப் அண்ட் பெட்ரோல் வந்துட்டு 5.5 கிடைக்குது. அந்த பாயிண்ட்ல நீங்க யோசிச்சு பாருங்க. I enjoyed driving this car. That is what is more important. செலவு என்னெல்லாம் வச்சிருக்குங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல செலவிக்கல, செகண்ட் சர்வீஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது போயிடுச்சுன்னு சொன்னாங்க, ஏசி அந்த இது போயிடுன்னு சொன்னாங்கல்ல, சண்டை போட்டேன் டாடால போய் என்னடா குவாலிட்டின்னு சொல்லிட்டேன். நான் வந்துட்டு ஏஎம்சி போடலை. அதுக்கப்புறமே வந்துட்டு அவங்க ஃப்ரீயா மாத்தி கொடுத்துட்டாங்க. இது ஒரு கிளப் பிரேக் அடிக்கும் போது கீ 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 சவுண்ட் கேட்டு இருந்துச்சு. என்னடா அதுக்குள்ள வந்துட்டு இல்ல டிஸ்பேக்ட் போயிடுச்சு, அது வந்துட்டு பேடை மாத்தணும்னு சொன்னாங்க. யூசேஜ் ஓகே. நான் வந்து டெய்லி 30 kilometers, 40 kilometers சிட்டிக்குள்ள டிரைவ் பிரேக் அடிச்சு அடிச்சு தான் ஓட்டுறேன். பட் இருந்தாலுமே வந்து செகண்ட் சர்வீஸ்ல இதெல்லாம் போயிருமா இல்ல தேர்ட் சர்வீஸ்ல போயிருமா, 3 years வந்துட்டு ஃபுல் இதே மாத்தணுங்கிற மாதிரி சொன்னாங்க. கிளீன் பண்ணி போட்டா கூட பரவாயில்ல, ஃபுல் இதே மாத்தணும்னு சொன்னாங்க. அதுவே பாத்தீங்கன்னா எனக்கு 3000-4000 அந்த ரேஞ்சில வந்துச்சு. டோட்டலா எனக்கு எஸ்டிமேட்டட் பில்லு போட்டது அந்த டைம் எல்லாமே சேர்த்து 20,000 rupees போட்டாங்க. எப்பா சாமி 20,000 rupees என்னால பே பண்ண முடியாது சொல்லிட்டு சண்டை போட்டு அப்புறம் ஃபைனலா எனக்கு தேர்ட் சர்வீஸ்க்கு வந்து 7,000 rupees ஸ்பெண்ட் பண்ணேன். 7,000 rupees கூட ஜாஸ்தி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா 3 வருஷம் வண்டி ஓடுனதுல வந்துட்டு 4,500-4,000 rupees தான் முடிஞ்சிடணும், பட் எனக்கு 7,000 rupees இந்த வண்டிக்கு ஆச்சு. பட் நான் வந்துட்டு ஆல் இண்டியா டியாகோ ஓனர்ஸ் மெம்பர்ஷிப்ல வந்துட்டு ஸ்டார்டிங்கே நான் இந்த வண்டி வாங்கினது வந்துட்டு May 2016 வாங்க வண்டி லான்ச் ஆனே வாங்கினேன். ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓனர்ஸ் ஆஃப் டியாகோல வந்துட்டு நான் அந்த ஃபேஸ்புக் பேஜில் இருந்தேன். அப்போ அங்கே நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கும் போது எல்லாருமே வந்து 4,000 rupees தான் ஆச்சு, 4,500 rupees தான் ஆச்சு மோஸ்ட்லி அதான் சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு.
So it feels very good. The plastic material la vandittu suprema irukra mari irukum, which is very good. Overall ave vandittu indha vandi la vandittu you will feel very premium car low car oda effect vandittu 100% ungalku kadaikum. Idhu vandu pattingna namma specifica ipo use pannit iruka car vandittu automatic version. Automatic version la indha edathila vandittu reverse neutral automatic ah irukum. இந்த இடத்துல வந்து மேனுவல் நீங்க இப்படி இதை வந்து இப்படி பண்ணிட்டு மேனுவலா கூட கியர் இப்படி இப்படி மாத்திக்கலாம், இல்ல ரிவர்ஸ் எடுக்கணும்னா இப்படி இப்படி நீங்க ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஆசச் வந்துட்டு பெரிய வந்துட்டு டிஃபரன்ஸ் வந்துட்டு எனக்கு தெரியல. இனிஷியல் பிக்கப் மட்டும் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன்ல கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. மைலேஜும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது என்னோட கசன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு கிடைக்கிற சிட்டியில கிடைக்கிற மைலேஜ் பாத்தீங்கன்னா இப்ப 3000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. இவர் கிடைக்கிற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 12 தான் கிடைக்குதுன்னு சொல்றாரு. இதுதான் வந்துட்டு ஆஸ் அ யூசர் ஃபார் ஆட்டோமேட்டிக் வெர்ஷனுக்கு கிடைக்கிற மைலேஜ். ஆஸ் சச் டியாகோ பெட்ரோலோட மேனுவலுக்கும் ஆட்டோக்கும் பெரிய வித்தியாசம் இந்த அப்பியரன்ஸ் கிடையாது. என் ஃப்ரெண்டு வந்துட்டு சன்ரூஃப் போட்டிருக்காரு. சன்ரூஃப் வந்துட்டு பார்க்கறதுக்கு உள்ளது பார்க்க எப்படி இருக்கும், ஸோ நல்லா வெளிச்சம் இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் சன்ரூஃப் வந்துட்டு போடுறது வந்துட்டு அட்வைசபிள் கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்துட்டு வண்டியோட ஸ்டெபிலிட்டி இதில் போகும். கம்பெனி அவுட்ஃபிட்ல வந்துச்சுன்னா கூட இவங்க கட் பண்ணி இந்த இடத்துல போட்டிருக்காங்க. வண்டி ஆசச் பாக்குறதுக்கு வந்துட்டு இட் லுக் வெரி ஸ்போர்ட்டிவ் அண்ட் வெரி ஸ்டைலிஷ். இது என்னோட டிரைவிங் பொசிஷன். என் டிரைவிங் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கு. இதுல நான் உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது இட் இஸ் நாட் லைக் அ ஸ்மால் கார், நல்லா வைட் ஓபன் ஆகுது. இதே பொசிஷன்ல வச்சுக்கிட்டு இங்க உட்காடுறேன், எனக்கு இடிக்கும். அவ்வளவு தூரத்துக்கு ஸ்பேஸ் இந்த கார்ல உங்களுக்கு கிடையாது. ஹெட்ரூமும் இடிக்கும், தலையிலையும் வந்துட்டு அவ்வளோ இது இருக்காது. இது வந்துட்டு நான் எப்படியும் வச்சு ஓட்டுறேன்னா என்னோட ஹைட்டுக்கு நான் வச்ச பொசிஷனில் வச்சதுன்னு அப்படியே நான் பின்னாடி வந்து உட்காடுறேன். எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு. இதே இது வேற யாராச்சும் உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கிறதும் காமிக்கிறேன் நான். ஸோ இந்த பொசிஷனில் பண்ணதுக்கு அப்புறமேல இவர் பின்னாடி வந்து உட்காந்தாருன்னா எப்படி இருக்குங்கிறதும் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இவர் கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஸோ நான் வச்சுக்கிட்டது வந்துட்டு என்னோட கம்ஃபர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஹைட்லேயே பின்னாடி ஒரு ஆள் உட்காருதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்பேஸ் வைஸு ஃபார் அ நார்மல் டிரைவர்ஸ் திஸ் இஸ் அ வெரி ஸ்பேஷியஸ் கார். ஓன்லி கார் வாங்குறதுங்கிறது சாய்ஸுங்க. பட் ஒரு சிம்பிள் கம்பேரிசனோட நான் சொல்லணும்னு நினச்சேன்னா கம்பேரிங் வித் ஐஃபோன், சாம்சங் ஆர் ஜியாமி ஃபோன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்மி ஃபோன்ஸ். இப்போ உங்களோட ப்ரையாரிட்டி தான், எனக்கு வந்துட்டு பிராண்ட் வேல்யூ வேணும், இட் ஷுட் பி ப்ரீமியம் நினச்சிங்கன்னா ஐஃபோன் போவீங்க. ஓரளவுக்கு ஓகே, பட் பிராண்ட் வேல்யூ இருக்கணும், ஃபீச்சர் தான், பட் ரேட்டும் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி மீடியமில் போனீங்கன்னா சாம்சங் கேட்டகரி சாம்சங் ஃபோன்ஸ் போவீங்க. எல்லா ஃபீச்சர்ஸ் வேணும், ரேட்டு கம்மியாக இருக்கணும், கொஞ்சம் டியூரபிளாக இருக்கணும்னா ரெட்மி, இப்போ நோட் ஃபைவ், நோட் சிக்ஸ், நோட் செவன் அதெல்லாம் போயிட்டுருக்கீங்களா, அந்த மாதிரி கேட்டகரியில் தான் டாட்டாவோட வெஹிக்கிள்ஸ். கம்மியான வெஹிக்கிளில் எல்லா ஃபீச்சர்ஸ்லையும் எல்லா கம்ஃபர்ட்டும் கொடுக்குற காரு. ஓன்லி திங் இஸ் யூ வில் நாட் ஹாவ் த அந்த பிராண்டு கிடையாது. ட்ரஸ்ட் மீ, தேர் ப்ராடக்ட் குவாலிட்டி இஸ் பிகமிங் வெரி குட். தேர் இம்ப்ரவைசிங் இட். ஸோ அந்த மைண்ட் பிளாக் இல்லாமல் எது ரிக்குயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, நம்மளோட ப்ரையாரிட்டி என்னது, நல்லா மைலேஜ் வரணும், நல்லா சேஃப்டி இருக்கணும், டிரைவிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்கணும், இதெல்லாம் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆரம்பமாக இருந்துச்சுனாலும் பிராண்ட்லாம் யோசிக்காமல் ஜஸ்ட் கோ ஃபார் டியாகோ. ஓகே ஃபோக்ஸ், யூ ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் தி வீடியோ. ஐ எம் ஷுர் நான் சொன்ன ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் வந்துட்டு பிஃபோர் யூ டிசைட் ஆன் பையிங் டியாகோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். த டாக் ஆஃப் டாட்டா இஸ் வெரி குட் அண்ட் பீப்புள் கேன் ட்ரஸ்ட் அண்ட் பை டாட்டா கார்ஸ். அதுதான் என்னோட வேர்டிக்ட் ஃபார் திஸ் வீடியோ. ஐ வில் மீட் யூ வித் அனதர் வீடியோ. அன்டில் தென், பை ஃப்ரம் சந்தோஷ். சி யூ.